இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை விழிப்புணர்வே வெற்றி. நவீன யுகத்தில் சோசியல் மீடியாக்கள் பெருகிவிட்ட இந்நிலையில் பலர் போலியாக நூதனமாக மக்களை ஏமாற்ற தொடங்கிவிட்டார்கள் என்பது எவ்வளவு பேருக்கு தெளிவாக தெரியும் என்று எனக்கு தெரியாது. உங்கள் பெயரிலேயே ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்டை ஓபன் செய்து உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து அவர்களை இணையத்தில் இணைத்துக் கொண்டு எனக்கு பணம் தேவை இருக்கிறது, நான் அலுவலகத்திலே பணம் கட்ட வேண்டும், மருத்துவமனைக்கு கட்ட வேண்டும், என் நண்பர் ஒருவர் சிக்கலில் இருக்கிறார், இந்த அக்கௌண்டுக்கு உங்கள் பணம் அனுப்ப முடியுமா என்று ரெக்வஸ்ட் செய்வதைப் போல அவர்கள் கேட்டு பணத்தை பெற்று நூதன மோசடி செய்வதை அம்பலமாகி வருகிறது. என் பெயரிலே கூட ஒருவர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் என்ற பெயரில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தொடங்கி அனைவரையும் நட்பாக இணைக்க முயற்சி செய்து அவர்களிடமிருந்து பணம் பெறுவதற்காக முயற்சி செய்திருக்கிறார். சில நண்பர்கள் நட்பாக இணைந்து விட்டார்கள். அதில் ஒரு சிலர் நேரடியாக எனக்கு அலைபேசியில் அணைத்து இந்த மாதிரி நீங்கள் அனுப்பியதைப் போல ஒரு வேண்டுதல் வந்திருக்கிறது, பணம் வேண்டும் என்று, அது உண்மையா என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் நான் விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறேன். ஆகவே அன்பு நண்பர்களே, எதையும் நம்பிவிடவும் கூடாது, நம்பாமல் விட்டுவிடவும் கூடாது. இன்னும் இதில் இருக்கக்கூடிய பெரிய அபாயம் என்ன என்று கேட்டால், உங்கள் பெயரிலேயே ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்டை ஓபன் பண்ணிவிட்டு நீங்கள் கருத்தை சொல்வதைப் போல அவதூறான கருத்தை அவர் தெரிவித்தால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். ஆகவே எப்பொழுதும் விழிப்போடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். விழிப்போடு இருப்பது என்பது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எந்த தகவல் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதோ தள்ளிவிடுவதோ சரியான அணுகுமுறை அல்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நம்முடைய வள்ளுவ ஆசான் அன்றே சொன்னதைப் போல, எந்த தகவல் வந்தாலும் அதனுடைய உண்மை நிலையை உரியவரை அழைத்து நீங்கள் உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அது குறித்து செயல்பட வேண்டும் என்ற அன்பான வேண்டுதலை உங்களிடம் வைக்கிறேன். ஆகவே விழிப்புணர்வோடு இருந்து வெற்றிகளை குவியுங்கள். நல்வாழ்த்துக்கள். அன்புடன், கவிதாசன்.